உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அறிவு இருக்காடா உனக்கு? டேய், அப்பா என்னால ஃபேஸ் பண்ண முடியாதுடா. நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சா அவர் தாங்க மாட்டாரடா. என்னை விட்டு, என்னை விட்டு. டேய், பைத்திய மாதிரி பேசுனீங்கடா. நீ ஒன்னே வேணும்னு செய்யல. நான் அவரோட பேசுறேன், வா. இல்ல வேணாம், என்னால அவரை பார்க்க முடியாதுடா. அப்பா எமர் வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் போச்சு. அவர் பேரையே கெடுத்துட்டேன்டா, அவர் பேரையே கெடுத்துட்டேன். அப்பலாம் ஒண்ணும் இல்லடா. அப்பா வாயால என்ன கொலகாரன் சொல்றத என்னால கேட்க முடியாது. மாறா ராகவா, இல்ல முடியாது. அப்பலாம் ஒண்ணும் ஆகாதுடா, சொன்னா கேட்டா. ஐயோ அப்பாடா. ராகவா, டேய் கதவு தரங்கடா. ஹே, வரீங்களா இல்லையாடா? இங்க பாரு, இப்படி பயந்து சாவறனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. தப்பு நடந்துச்சு, பேச சரி பண்ணிக்கலாம். வா. டேய் வேணடா ராகவா, சொன்னா கேளுடா, ஒண்ணும் ஆகாது. வா, வேணடா, வாடா. நீ வேணடா. இவங்க மேல ஒண்ணு தப்பு இல்லனா, ஏதோ தெரியாம தான் நடந்து போச்சு. இவங்க சரியா தான் வண்டி ஓட்டணும் போகிறாங்க, அவங்க தான் வேகமா வந்துறாங்க. அதான் அதான் ஒரு வேளையில அப்படி திரும்ப சொல்ல தெரியாம மோதி. உன்கிட்ட நான் பேசல, பேசாம நில்லு. இல்லனா யார் ஆக்சிடென்ட் பண்ணது? சொல்லுங்கடா, யார் ஆக்சிடென்ட் பண்ணது? அப்பா நான் தான். என்னது? கொஞ்சம் ஜாஸ்தியா குடிச்சிருந்தேன், அதான் தப்பாயிடுச்சு. டேய், உன்னால ஒரு உசுறு போயிக்குதுடா. நான் உன வேணும் பண்ணல. வேணும் பண்ணலையா? வேணும் பண்ணல. குடிச்சு குடிச்சு இந்த குடும்பத்தை மட்டும்தான் சீரழிச்சுன்னு இருந்த. இப்ப அந்த குடியால ரெண்டு குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வண்டியாடா பாவி. உன்னெல்லாம் என் மகன் சொல்றதுக்கே உடம்பு கூசுதுடா. திருந்துவான் திருந்துவான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நின்றிய, இப்ப என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிறான் பாத்தியா? விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து என் கை கால்லாம் நடுங்கின்னு இருக்குதா. ஆனா நீ ஒரு உயிர் போயிருக்குதுன்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம அப்படியே நிக்கிறேன். இவனை காப்பாத்த டிரைவரை குற்றவாளி ஆக்கியிருக்க நீ. டேய் மாறா, அப்பா கிட்ட மன்னிப்பு கேள்றா. மன்னிப்பா? டேய், மன்னிக்கிற தப்பா நான் பண்ணிக்கிறான்? இல்லப்பா, அவன் தெரியாம பண்ணிருப்பான். இவனுக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் அவங்களும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. டேய், இனி நீ இங்க இருக்கவே கூடாது. வாடா வாடா வா. அப்பா, அப்பா, அப்பா. ராகவா, கொலகாரனுக்கு நீயும் சப்போர்ட் பண்ணாத, அப்புறம் நான் உன்னையும் தலைமுழுகிடுவேன். கொஞ்சம் பொறுமையாருண்ணா, நம்ம லாயர் வர சொல்லி இந்த விஷயத்த பேசி தீத்துலாண்ணா. பள்ளி, தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், வழி விடு. நான் வானா அண்ணா. அண்ணா, 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 அண்ணா.
இவன் தான் என்னோட பையன், பேர் மாறன். இவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணது. அரெஸ்ட் பண்ணுங்க, நானே கம்ப்ளைண்ட் தரேன். இவனால ஒரு உயிர் போயிருக்குது, அதுக்காக உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், என்ன ப்ரொசீஜரோ யோசிக்காம அதை பண்ணுங்க. ஓகே சார். சரி வாங்க. இவனை விடக்கூடாதுரா, அதெல்லாம் அடிச்சு கொள்ளணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண சொன்னீங்க, சாவர் சொன்ன மாதிரி அவர் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிட்டாரு, அது காட்டுற மரியாதை இதுதானா? இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க அத்தனை பேர் மேலயும் நான் கேஸ் போடுவேன். இவனை பார்த்துட்டு அப்படியே நிக்க சொல்றீங்களா சார்? சேர்த்தது எங்க ஃப்ரெண்ட் சார். கூடின இவர போலீஸும் கோர்ட்டும் பார்த்துப்பாங்க சார். நீங்க வாங்க சார். சார் உக்காருங்க சார். இல்ல பரவாயில்ல, கேட்டு எஃப்ஐஆர் போடியா? சரிங்க சார். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நான் வரேன் சார். பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் தான். தப்பு செஞ்சது தாம்புள்ளனாலும் தண்டனை வாங்கி கொடுத்தாரு பாரு. யாரா இருந்தாலும் தான் புள்ளைய காப்பாத்தணும் தான் நினைப்பாங்க, ஆனா இவரு அப்படி இல்ல. தங்கமான மனுஷன். சரியா சொல்லிக்க போங்க. உட்காருப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.